ஹே கைஸ் நான் உங்கள் கிக்கி தமிழா. ஏழு நாட்கள் ஏழு செய்திகள், இதுவோட டெக் செய்திகள் 169வது எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் செய்தியை ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆப்பிளோட WWDC வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிளோட டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து எவ்ரி இயர் நடக்க போகுது. இந்த இயர் வெர்ஷன் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ எத்தனை மணிக்கு வந்து நமக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டைமில் வந்து நம்மளுக்கு நைட்டு 10:30 வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஆப்பிளோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த WWDC வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, Apple வந்து நமக்கு M1 ல Max எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது iMac வந்து ரிலீஸ் பண்ணாங்க, iPad வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதே சமயத்துல MacBook Air வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு Pro version iMac ம் சரி இல்லாட்டி MacBook Pro ம் சரி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. சோ இன்னைக்கு வந்து M1 ஓட அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்திருக்கு. சோ ஒரு MacBook ப்ரோ வந்து நம்ம பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு iMac Pro வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அதுவே இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தாக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, iOS 15 அப்புறம் வந்து macOS 12 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வெர்ஷன் ஆஃப் OS வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPad OS வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்து iPad வந்து M1 ஓட நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுத்தாங்க. ஆனா அவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்செட் கொடுத்தாலும் iPadல வந்து இன்னமும் நமக்கு வந்து ஃபைனல் கட் ப்ரோ வந்து இல்ல, லாஜிக் எக்ஸ் இந்த மாதிரி ப்ரொபஷனல் சாஃப்ட்வேர் வந்து இன்னும் iPadக்கு வந்து Apple கொடுக்காம வந்து வச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸ்ல வந்து அத வந்து Apple வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு வந்து சொல்றாங்க. சோ மொத்தத்துல கேட்டிங்கன்னா, இந்த டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நைட் 10:30 மணிக்கு கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாம்சங். ஸோ சாம்சங் வந்து இப்போ அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து சாம்சங் S10 சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து S20 FE, அதுக்கப்புறம் சாம்சங் A52. ஸோ இந்த மாடல்ஸ்க்கு வந்து சாம்சங் இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய மாடல்ஸ்க்கு வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்து சாம்சங் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப். ஸோ இந்த மாடல் ஃபோன் வந்து நீங்க ஏதாச்சும் வந்து வச்சிருந்தீங்கன்னா, ஜூன் செக்யூரிட்டி பேட்ச்க்கு வந்து உடனே வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, IQ Z3. ஆமாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், IQ Z3 லான்ச் வந்து நாளைக்கு ஸ்கெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, IQ வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலில் தான் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மிட்ரேஞ்ச் ஃபோன் இதுவாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, IQ Z3 ஸ்பெக்ஸ் வந்து நமக்கு சிலது லீக் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120Hz LCD டிஸ்பிளே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி AMOLED இருக்காது, LCD தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து Snapdragon 768 இருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ obviously இது ஒரு 5G chipset தான். சோ இந்த ஃபோன் வந்து நமக்கு 5G வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, 4400 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 55W சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ 55W சார்ஜிங் வந்து கண்டிப்பா வேற லெவலான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேமரா சப்போர்ட் வரைக்கும், 64MP மெயின் கேமரா, அதுக்கு அப்புறம் 8MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2MP மேக்ரோ சென்சர், ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16MP கேமரா இருக்கும் அப்படினு வந்து சொல்றாங்க. இதுல சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் கூட நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து லீக் இருக்கு. சோ பிரைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து 6GB RAM 128GB வெர்ஷன் வந்து இருக்கும். சோ ஒரு 20,000 இல்லாட்டி ஒரு 21,000 ருபீஸ்க்கு வந்து நமக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த 20,000 அப்புறம் 21,000 ருபீஸ் இல்லாம உங்களுக்கு வந்து லான்ச்ல வந்து சில ஆஃபர்ஸும் வந்து IQ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்பெசிபிகேஷனோட லான்ச் பண்ணா கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவான போனா வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு வந்து நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் பிரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான செய்தியும் வந்து நமக்கு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு விண்டோஸ் இவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது இவெண்ட் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 24 வந்து கரெக்டாக 11 மணிக்கு யூரோப்பியன் டைம்ல வந்து நடக்க போகுது. ஸோ 11 மணி யூரோப்பியன் டைம்னா இந்தியாவில் வந்து நம்மளுக்கு 8:30 PM வந்து புது விண்டோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், லான்ச்சே வந்து கரெக்டாக 11 வந்து வச்சிருக்காங்க. ஸோ 11 வச்சதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
விண்டோஸ் 11 வந்து நம்ம ஃபைனலா வந்து ஜூன் 24ஆம் தேதி வந்து பார்க்கலாம் அப்படினு வந்து சொல்றாங்க. சோ 99% பாத்தீனா ஜூன் 24ஆம் தேதி வந்து நமக்கு விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் ஆகும். சோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படினு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீனா ஒரு 5-6 வருஷம் வந்து ஆயிருச்சு விண்டோஸ் 10 வந்து லான்ச் ஆகி. அதுக்கு அப்புறம் விண்டோஸ்ல இருந்து எந்த விதமான ஒரு பெரிய அப்டேட்டும் நமக்கு வந்து கொடுக்கல அப்படினு வந்து சொல்லலாம். சோ கடைசியா ஜூன் 24ஆம் தேதி வந்து ஒரு புது வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் வந்து நம்ம ஹோப்ஃபுல்லா பார்க்கலாம் அப்படினு வந்து நினைக்கிறேன். சோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க எப்படி அப்படினு சொல்லி கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ. ஸோ விவோல வந்து ஒரு புதிய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறதா வந்து டீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ Y73 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விவோ Y73யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாது. ஸோ லான்ச் வந்து நமக்கு ஜூன் 10ஆம் தேதி வந்து மோஸ்ட்டாக வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ விவோ Y73 அப்படின்னு சொல்லி ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்னு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கன்ஃபார்மாக எதுவுமே வந்து லீக் ஆகல. சோ ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம பார்க்கணும். ஃபைனலாக வந்து ஒன் பிளஸ் நாட் கோர் எடிஷன். ஸோ ஒன் பிளஸ் நாட் சி அப்படின்னு சொல்லி ஜூன் 10ஆம் தேதி வந்து இந்தியாவில் யூரோப்பில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஒன் பிளஸ் நாட் சியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஃபுல்லாக வந்து லீக் ஆயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் நம்மளுக்கு வந்து லீக் வந்தாயிருக்கு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸிங்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு வந்து 6.43 இன்ச் ஆமுலட் 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒன் பிளஸ் நாட்டில் இருக்க அதே டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். AMOLED அப்புறம் 90Hz. அதுக்கப்புறம் வந்து Snapdragon 750G வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதுல வந்து Snapdragon 765G வந்து இருந்துச்சு. இதுல வந்து Snapdragon 750G வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500mAh பேட்டரி வித் நம்மளுக்கு வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 64GB வந்து இருக்கும். அதே சமயத்தில் 8GB ரேம் 128GB வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேமரா சப்போர்ட் வரைக்கும் 64MP மெயின் கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 8MP அல்ட்ரா வைட் அப்புறம் 2MP மேக்ரோ சென்சார் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 16MP செல்ஃபி கேமரா இருக்கும். ஸோ இதுல வந்து அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா வந்து இருக்காது. ஃப்ரண்ட்ல வந்து ஒரே ஒரு செல்ஃபி கேமரா தான் இருக்கும். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் பிரைசிங் வந்து 99% கன்ஃபார்ம் ஆயின பிரைசிங் வந்து நமக்கு லீக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைசிங் வந்து நமக்கு ஸ்டார்டிங் 664 வந்து நமக்கு 23,000 rupees வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது இல்லாம ஜூன் 11th வந்து சில லான்ச் ஆஃபர்ஸும் வந்து ஒன் பிளஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லான்ச் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 1000 rupees டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 22,000 rupees வந்து இந்த ஒன் பிளஸ் நாட் வந்து நம்மளுக்கு பிரைசிங் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் பிரைசிங் பார்த்தா டீசென்டா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஒன் பிளஸ் நாட் ஒரு நல்ல போனா தான் ஒன் பிளஸ்ல இருந்து இருந்துச்சு. ஸோ ஒன் பிளஸ் நாட் சி பார்த்தீங்கன்னா இன்னும் சீப்பா வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூன் 10ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கி டெஸ்ட் பண்ணதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ இந்த பிரைசிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்பிக்கை தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.